கமலை தூக்கிவிட்டு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம். 30 வருடமாய் வாய்ப்பு தராததால் ஓடிடிக்கு சென்ற அவல நிலை. பிரபல தயாரிப்பு நிறுவனத்தை இழுத்து மூட வைத்த உலகநாயகன் ஓடிடியில் ரீ என்ட்ரி கொடுத்து அசத்தல். உலகநாயகன் கமலஹாசன் தனது 5 வயதிலிருந்து தமிழ் திரைப்படங்களில் தமிழ் திரையுலகில் நடித்து அசத்தி வருகிறார். இவரது நடிப்பில் அண்மையில் வெளியான விக்ரம் திரைப்படம் கிட்டத்தட்ட 500 கோடி வரை வசூல் சாதனை படைத்த நிலையில் இவரை வைத்து படத்தை தயாரிப்பதற்கு பல தயாரிப்பு நிறுவனங்கள் லைன் கட்டி நிற்கின்றனர். அது மட்டுமில்லாமல் கமலஹாசன் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் என்ற சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக சிவகார்த்திகேயன், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நடிப்பில் அடுத்தடுத்த திரைப்படங்கள் தயாரிக்க உள்ள நிலையில் அண்மையில் தகவல் வந்துள்ளது. இதனிடையே உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் பல திரைப்படங்களை தயாரித்த பிரபல தயாரிப்பு நிறுவனம் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக கமலின் நடிப்பில் படத்தை தயாரிக்காமல் உள்ளதற்கான காரணம் அண்மையில் வெளியாகியுள்ளது. ஏவிஎம் மெய்யப்பன் அவர்களால் துவங்கப்பட்ட ஏவிஎம் நிறுவனத்தின் மூலமாக பல திரைப்படங்கள் ஏற்றப்பட்டு திரையில் வெற்றி நடை போடப்பட்டன. அதேபோன்று 80 காலகட்டங்களில் கமலஹாசன் பல திரைப்படங்களை இயக்கிய ஏவிஎம் நிறுவனம் கமலஹாசனின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிறுவனத்தின் தயாரிப்பில் 1987 வெளியான பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படத்தில் கமலஹாசன் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தின் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பு நிறுவனத்துடன் கமலஹாசன் நடிக்க வேண்டும் என ஏவிஎம் தெரிவித்திருந்தது. ஆனால் கமலஹாசன் அன்றைய காலகட்டத்தில் பல திரைப்படங்களில் நடித்து பிஸியாக இருந்ததால் கால்ஷீட் பிரச்சனை ஏற்பட்டது. சம்பள பிரச்சனை என பல கருத்து வேறுபாடுகள் ஏவிஎம் நிறுவனத்துடன் கமலஹாசனுடன் நிலவி வந்தது. இதன் காரணமாக அந்நிறுவனம் இன்று வரை கமலஹாசன் நடிப்பில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு திரைப்படத்தையும் தயாரிக்காமல் உள்ளது. அண்மையில் ஏவிஎம் தயாரித்த தமிழ் ராக்கஸ் என்ற வெப்சீரிஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி ஹிட் அடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது.